அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் உள்ள இயல் 2ல் உள்ள இயற்கை இன்பம்ன்ற தலைப்புக்கு கீழே கவிதை பேழை அதில் சிலப்பதிகாரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலப்பதிகாரம் பாடலை நம்ம போன வீடியோலேயே லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். அதுக்கான விளக்கத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க, மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. திங்கள், திங்கள்னா நிலவு. கொங்கு, கொங்குனா மகரந்தம், மகரந்தம்னா தேன்னு சொல்லுவாங்க, பூவில் உள்ள தேனுக்கு தான் மகரந்தம் சொல்லுவாங்க, தேன். அலர், அலர்னா மலர்தல், மலர்தல பூ அதை தான் அலர்னு சொல்லுவாங்க. திகிரி, திகிரினா ஆணை சக்கரம், ஆணை சக்கரம். போர்க்கோட்டு அப்படின்னா பொன்மையான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம். மேரு, மேருனா இமயமலை. நாமநீர்னா அச்சம் தரும் கடல், நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலினா கருணை, அலினா கருணை. இப்போ பாடலோட பொருளை பார்க்கலாம் பாருங்க. பாடல் போன கிளாஸ் லாஸ்ட் கிளாஸில் இயல் 2ல் ஃபஸ்ட் வீடியோ, அதான் ஃபஸ்ட் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. டிஎன்பிஎஸ்சி தமிழ்ன்ற தலைப்புக்கு கீழே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. பாடலின் பொருள், தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண் கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, தேன் நிறைஞ்ச அந்த ஆத்தி மலர் மாலையை தான் சோழ மன்னன் வந்து அணிஞ்சிருப்பாரு. அவருடைய வெண்கொற்ற குடை, அதாவது அவர் யானையில் ஏறி வலம் வரும்போது அவருக்கு மேலே ஒரு குடை இருக்கும் பார்த்தீங்களா, குடை, அதுதான் அந்த வெண்கொற்ற குடை. யானைக்கு மேலே அவர் உட்கார்ந்துருப்பாரு, அதுக்கு மேலே அவர் குடை இருக்கும், அவருக்கு நிழலாக இருக்கும். வெயிலில் போகும்போது அந்த குடை அவருக்கு நிழல் தரும்போது எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ அந்த வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதே போலவே அதேமாரி வெண்ணிலாவும் தன்னோட ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம், வெண்ணிலாவை போற்றுவோம். திங்கள்னா நிலவு, அதையும் பார்த்துக்கோங்க, வெண்ணிலாவை போற்றுவோம். இது வந்து எந்த பாடலுக்குரிய பொருள்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 லைன்ஸ் இருக்கு பாருங்க, திங்களை போற்றுவோம், திங்களை போற்றுவோம், அதாவது நிலாவை போற்றுவோம், நிலாவை போற்றுவோம். கொங்கு அலர்த்தார சென்னி குளிர் வெண்கடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். அதுக்கு தான் இந்த விளக்கம். கொங்கு, கொங்குன்னா மகரந்தம், தேன். கொங்கு அலர்த்தார சென்னி அப்படின்னு அந்த வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதுமாரி இவ வெண்ணிலாலேருந்து வர ஒளியும் ரொம்ப குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கும், அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம் சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பேரா முடிஞ்சது. அடுத்தது, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோழ மன்னனோட ஆட்சியில் காவிரி ஆறு வந்து பாய்ந்து வளம் பொருந்தி வந்தது. காவிரி ஆறுனா சோழ நாட்டில் பாய்ஞ்சது, இது நமக்கு தெரியும். சோழ நாட்டை ஆட்சி செய்யும் போது அந்த காவிரி ஆறு அந்த நாடு புறா பாய்ந்து அவங்களுக்கு வந்து செழிப்பை கொடுத்தது. அவனது ஆணை சக்கரம் போல, அவனது ஆணை சக்கரம்னா அவர் ஒரு ஆணை இட்டார்னா அது எப்படி அது ஒரு சுழன்று எல்லாரும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தான் இது அர்த்தம். அது போலவே கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலை, பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை கதிரவன் வலப்புறமாக சுற்றி வருகிறான். கதிரவன்னா என்ன, சூரியன். சூரியன் எப்படி வருது, இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம், அதனால் கதிரவனை போற்றுவோம். கதிரவன்னா என்ன, ஞாயிறு. திங்கள்னா நிலா, கதிரவன்னா ஞாயிறு, சூரியன்னா ஞாயிறு. ஞாயிறை போற்றுவோம், ஞாயிறை போற்றுவோம் சொல்கிறாங்க. இது செகண்ட் பேரா. செகண்ட் பேரா என்ன பாருங்கள், செகண்ட் பேரா சிலப்பதிகாரத்தில் செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும். அதாவது சூரியனை போற்றுறோம், சூரியனை போற்றுறோம். காவிரி நாடன் திகிரி போல் பொற்கொட்டு மேறு வளம் திரிதலான். அதாவது காவிரி வளம் பொருந்திய நாடு சோழ நாடு, அவரோட ஆணை சக்கரம் எப்படி வந்து சுழன்று எல்லாரும் கேட்குறாங்களோ அதேமாரி அந்த சூரியன் வந்து மேருமலைனா, மேருனா இமயமலை, இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருது. அதனால் சூரியனை போற்றுவோம். அதுமாரி அவரோட ஆணை சக்கரம் எப்படி சுழன்று எல்லாரும் அவர் பேச்சை கேட்குறாங்களோ அதேமாரி சூரியனும் அந்த மலையை சுற்றி சுழன்று வருது வலப்புறமாக அப்படின்னு சொல்கிறாங்க.
இதான் இந்த பேராவோட மீனிங். நெக்ஸ்ட், அச்சம் தரும் எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம், மழையை போற்றுவோம். என்ன சொல்றாங்க, அச்சம் தரும் எல்லையாக கொண்ட உலகிற்கு. அச்சம் தரும் நம்ம எதை பார்த்தோம், நாம நீர். இங்கே பார்த்தோமா, நாம நீர். நாம நீர்னா அச்சம் தரும் கடல். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு, இந்த உலகத்தில் எல்லைன்றது அந்த கடல் தான் சொல்கிறாங்க, கடலை கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். கடல் இருந்தாலும் அதுலேருந்து அலை அந்த இதெல்லாம் வந்தால் கூட பயப்படாமல் அந்த மன்னன் அந்த ஊரை காப்பாற்றி வருகிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. மழை வானிலிருந்து பெஞ்சு நம்மளை காக்கிறது. எப்படி காக்கிறது, நமக்கு தேவையான மழை வந்து நமக்கு தேவையான என்னென்னலாம் கொடுக்குது, நீர் கொடுக்குது. நம்ம போடுற செடிக்கு எல்லாம் தண்ணீர் கொடுக்குது. அதுதான் இதை சொல்கிறாங்க. அதனால் மழையை போற்றுவோம். நமக்கு மழை என்னென்னலாம் யூஸ் ஆகுது, நம்ம எல்லா விதத்துக்கும் யூஸ் பண்ணுறோம்ல, அந்தக்கு அதனால் இந்த மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேர்ட் பேராவோட விளக்கம். மாமழை போற்றதும் மாமழை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அளிப்போல் மேல் நின்று நான் சுரதலான். இதுக்கு விளக்கம் அதுதான், மழையை போற்றோம் மழையை போற்றோம், எங்களை காக்க வந்தால் மழை. மழை இருந்தால் தானே நம்ம உயிர் வாழ முடியும், தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்க முடியும். அந்த மழை தானே நமக்கு நீர் தருது, மழை தான் செடியை வளர்கிறதுக்கு உதவுது. இன்னும் நிறையா இருக்குது, அந்த நீர் நமக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லை பல விதத்துக்கும் பயன்படுது, செடிகளுக்கும் பயன்படுது. ஸோ அதனால் மழையை போற்றுவோம். இந்த திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றதும் மாமழை போற்றதும் இந்த வரிகள் வந்தாலே அது வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோ அடிகள், இதை மறந்துடாதீங்க. அடுத்தது நூல்வேலி, அதாவது சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு சிறு குறிப்புகள் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோ அடிகள், இது ரொம்ப முக்கியம். அப்படியாவது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் எதுலையாவது ஒன்று கேட்டுருவாங்க. இவர் சேர மன்னர் மரபை சார்ந்தவர். இவர் சேர மன்ன காலத்தில் தான் வாழ்ந்தார். காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டாகும். இரண்டாம் நூற்றாண்டில் தான் இவர் வாழ்ந்திருக்காரு. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது தமிழின் முதல் காப்பியமாகும். இது ரொம்ப முக்கியம், தமிழனோட முதல் காப்பியம் எதுனா அது சிலப்பதிகாரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இளங்கோடிகள் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று, இது தமிழனின் முதல் காப்பியம், இதுவும் ரொம்ப முக்கியம். இது ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசனில் கூட கூற்று காரணத்தில் கூட கேட்டு தவறா சரியான்னு கூட கேட்கலாம். அதனால் அதை சொல்கிறேன், இது மூணு பாயிண்ட்டையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சொல்லுவாங்க. இதை சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று கூறுவார்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா, நார்மல் க்வெஸ்சன்ஸ்லேயே கூட அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்கியது. அதான் எப்படி தொடங்கியது, திங்கள், திங்கள்னா நிலா, ஞாயிறுனா சூரியன், மழைனா மழை நீர். இது இந்த இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி தானே ஆரம்பிச்சிருக்கு. ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும், திங்களை போற்றதும் திங்களை போற்றதும், மாமழை போற்றதும் மாமழை போற்றதும், இப்படின்னு ஆரம்பித்தாலே அது சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் இயற்கையை வாழ்த்துவதாக இந்த பாடல் தொடங்கியது. இப்போ இதில் உள்ள புக் பேக் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். கழுத்தில் சூடுவது டேஷ் தார். தார்னா என்னென்னா மாலை. மாலை தான் நம்ம கழுத்தில் அணிவோம். அடுத்தது, கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. சொன்ன பார்த்தீங்களா, திங்கள்னா நிலா, ஞாயிறுனா கதிரவன், அதாவது சூரியன். மூன்றாவது, வெண்குடை பிரித்து எழுதுக, வெண்மை கூட்டல் குடை. நான்காவது, பொற்கோட்டு பிரித்து எழுதுக, பொன் ப்ளஸ் கோட்டு. ஐந்தாவது, கொங்கு கூட்டல் அலர், இதை சேர்த்து எழுதணும், கொங்கலர். ஆறாவது, அவன் ப்ளஸ் அலிப்போல், சேர்த்து எழுதுக, அவன் அலிப்போல். இதோட இந்த லெசன் புக் பேக் க்வெஸ்சன்ஸும் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனுக்கு தேவையான விளக்கமும் கொடுத்துட்டேன். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை, முத்தமிழ் குடிமக்கள் காப்பியம், இந்த நூல்வெளின்றது எல்லா பாடப்புத்தகத்துலேயும் உள்ள நூல்வெளி,
அப்படின்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதில் கீ பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும், அதுலேருந்து கேள்விகள் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சொல்லும் பொருளும் இதை நல்லா பார்த்துக்கோங்க. திங்கள் கொங்குனா மகரந்தம் அலர் மலர்தல் இது எல்லாமே பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் பாடலுடைய வரிகளை பார்த்துக்கோங்க. ஏதாவது இரண்டு வரிகள் கொடுத்துட்டு இந்த பாடல் எதுலேருந்து எடுத்தாங்க, இது எழுதியவர் யார், இதுமாரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பாடலை பார்த்துக்கோங்க. விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு பாடலில் அந்த வரிகள் வந்தாலே சரி, இது வந்து சிலப்பதிகாரத்திலேருந்து எடுத்தது தான், இது இளங்கோவடிகள் எழுதினது அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் பாடல் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு திங்களை போட்டுறதும் திங்களை போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் மாமழை போட்டுறதும் மாமழை போட்டுறதும் இந்த மூணு லைன் மட்டும் மறக்காதீங்க, இது ஈஸியாக தான் இருக்கும். மித்தபடி இந்த பாடலைய விளக்கத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நிறையா சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா. இந்த பாடல்லேருந்து இந்த ரெண்டு வரிகள் கொடுத்தா கூட கொங்கு அலர்த்தார சென்னி குளிர்ந்த வெண்கடை போன்ற இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த லைன் எங்கே வந்தாலும் நீங்கள் ஈஸியாக இது சிலப்பதிகாரம்னு எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நாளைக்கு அடுத்த இயல் இரண்டில் உள்ள அடுத்த தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, ஹாப்பி டே, ஆல் தி பெஸ்ட், பாய்.